Hello students, welcome back to my channel. இன்னைக்கு வந்து unit 1 magnetism அப்படிங்கற லெசன் இருக்க book back questions எல்லாம் பார்க்கலாம். சோ first book back question எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ book back question எடுத்து வச்சிட்டீங்கனா first என்ன கொடுத்துட்டாங்கன்னா choose the appropriate answers கொடுத்துட்டாங்களா? அதல first one எடுத்து பாருங்க. An object that is attracted by magnet னு இருக்கு. அதோட answer என்ன? Plain pins அப்படி இருக்கு பாருங்க. அத நோட் பண்ணிக்கோங்க. People who mad mariners காம்பஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கா, அதுக்கு ஆன்சர் வந்து சைனீஸ் நோட் பண்ணிக்கோங்க. எ ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் ஆல்வேஸ் கம் டு ரெஸ்ட் இன் த டேஷ் டைரக்ஷன், நார்த் சவுத் டைரக்ஷன் தான். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. மேக்னெட் லாஸ் தர் ப்ராப்பர்டிஸ் வென் தே ஆர் ஹிட் வித் ஏ ஹேமர், நோட் பண்ணிக்கோங்க, ஹிட் வித் ஏ ஹேமர். மேனஸ் காம்பஸ் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த டைரக்ஷன், எதுக்காக யூஸ் பண்றோம்னா டைரக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ டைரக்ஷன் இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபில்லப் பார்க்கலாம். ஃபில்லப்ஸ்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் ஆர் மேட் இன் டிஃபரெண்ட் ஸ்பேசஸ் ஷேப்ஸ் சச்சஸ் டேஷ் 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 கொடுத்துருக்காங்க. அதுல என்னென்ன ஃபர்ஸ்ட் வருமோ, ஃபர்ஸ்ட் என்னதுக்கு ஆன்சர் பாத்துக்கோங்க, பார் மேக்னெட் போட்டுக்கோங்க, பார் மேக்னெட். ரெண்டாவதுக்கு பாருங்க, ஹார்ஸ் ஷூ மேக்னெட் நோட் பண்ணிக்கோங்க, ஹார்ஸ் ஷூ மேக்னெட். மூணாவதுக்கு பாத்தீங்கன்னா ரிங் மேக்னெட் நோட் பண்ணிக்கோங்க, ரிங் மேக்னெட். ஸோ இதுதான் இதோட ஆன்சர்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. இப்ப ரெண்டாவது நோட் பார்க்கலாம். த மெட்டீரியல் விச் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த மேக்னெட் ஆர் கால்டு என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னெட்டிக் சப்ஸ்டான்சஸ், நோட் பண்ணிக்கோங்க, மேக்னெட்டிக் சப்ஸ்டான்சஸ். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் ஒன் வேர்டு பார்க்கலாம். பேப்பர் இஸ் நாட் ஏ டேஷ் மெட்டீரியல்னு கூட்டிருக்காங்க, கேட்டிருக்காங்களா. பேப்பருங்கிறது ஒரு மேக்னெட் கிடையாது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, இன் ஓல்டன் டே சேலர்ஸ் யூஸ் டு டைரக்ஷன் பை சஸ்பெண்டிங் ஏ பீஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கு ஆன்சர் என்ன? லோட் ஸ்டோன்ஸ், நோட் பண்ணிக்கோங்க, லோட் ஸ்டோன்ஸ். ஏ மேக்னெட் ஆல்வேஸ் ஹேஸ் ஏ டேஷ் போல்ஸ்னு இருக்கான், அதுக்கு என்ன ஆன்சர்னா டூ போல்ஸ் இருக்கும். ஸோ டூன்னு போட்டுக்கோங்க, TWO2. அடுத்து இப்போ நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, எ சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட் ஹேஸ் ஒன்லி ஒன் போல்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஸோ ராங்னு போட்டுக்கோங்க, அதுக்கு பதிலாக அந்த ஒன்னு இருக்கு பாருங்க அதை கிராஸ் பண்ணி டூன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட் ஹேஸ் ஏ டூ போல்ஸ், ஆனால் இங்கே ஒன் போல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கு. அந்த ஒன்னுக்கு பதிலாக நீங்க அடிச்சுட்டு என்ன போட்டுக்கோங்க, டூனு போட்டுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சிமிலர் போல்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ரிபல் அதர்னு போட்டிருக்காங்கல்ல, இதுக்கு ஆன்சர் வந்து என்னதுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் தான். ஸோ ரைட்னு போட்டுக்கோங்க. மூணாவது பாருங்க, மேக்சிமம் அயன் ஃபில்லிங்ஸ் ஸ்டிக் இன் த மிடில் ஆஃப் ஏ பார் மேக்னெட் வென் இட் இஸ் பிராட் நியர் தம் இருக்கா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். இந்த மிட்டில்னு கொடுத்தது பதில நீங்க என்ன போட்டுக்கோங்கன்னா போல்ஸ் போட்டுக்கோங்க, POL LES நோட் பண்ணிக்கோங்க, போல்ஸ் போட்டுக்கோங்க, சரிங்களா. ஓகே, இப்போ நாலாவது பாருங்க, ஏ காம்பஸ் கேன் பி யூஸ்டு டு ஃபைண்ட் ஏ வெஸ்ட் டைரக்ஷன் அட் எனி பிளேஸ் இருக்கா, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். ஸோ இதில் நீங்கள் எதுவுமே கரெக்ஷன் பண்ண தேவையில்லை. ஃபிஃப்த் பாருங்க, ரப்பர் இஸ் ஏ மேக்னெட்டிக் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங், ரப்பர் இஸ் ஏ நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ இந்த ஏ கிட்ட நீங்கள் என்ன பண்ணுன்னா NON போட்டுக்கோங்க, நான் போட்டுக்கோங்க, சரிங்களா, அவ்வளோதான். அடுத்து பார்ப்போம் மேட்ச் எட்டு. மேட்ச் எட்டில் ஃபர்ஸ்ட் பாருங்க, காம்பஸ்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு என்னன்னா மேக்னெட்டிக் நீடில் நோட் பண்ணிக்கோங்க. அட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆப்போசிட் போல். ரெப்பல்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு ஆன்சர் வந்து லைக் போல்ஸ். மேக்னெட்டிக் போல்ஸுக்கு ஆன்சர் வந்து மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த். ஸோ 4, 3, 2, 1 ஆர்டர் வைஸ் ஆன்சர் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, சர்க்கிள் ஆட் ஒன்ஸ் அண்டு கிவ் ரீசன் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வந்து சர்க்கிள் மட்டும் தான் பண்ணியிருக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, அயன் நெயில் பின்ஸ் ரப்பர் டியூப் நீடில் கொடுத்துருக்காங்களா, இதில் எது வந்து டிஃப்ரெண்டாக இருக்குன்னா ரப்பர் டியூப்னு இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதுக்கு பாருங்க, எலக்ட்ரிக் பல்ப்னு இருக்கு, அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. மூணாவதுக்கு வந்து இலுமினேஷன் இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணு தான், நோட் பண்ணிக்கோங்க.